தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள நடிகர் அஜித்குமார் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருப்பவர் அஜித்குமார். அவருக்கு தமிழகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்கள் இருந்து வருகின்றனர். சென்னை ஈச்சம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வெடிகுண்டு வெடிக்க இருப்பதாக மர்ம நபர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். அதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் அஜித்குமார் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். விசாரணையில் விழுப்புரத்தைச் சேர்ந்த நபர் தொலைபேசியில் அழைத்தது தெரியவந்தது. இவர் ஏற்கனவே நடிகர் விஜய் வீட்டுக்கு மிரட்டல் விடுத்திருந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிந்ததும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையை முடித்து கொண்டனர். திருவெரும்பூர் அருகே பொதுமக்கள் பங்களிப்போடு பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை காவல்துறை ஆய்வாளர் துவக்கி வைத்தார். திருச்சி பகுதிகளில் திருட்டு சம்பவங்களும் பெண்கள் கழுத்தில் இருக்கும் தங்க சங்கிலியை பறித்து செல்லும் சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் மாவட்ட காவல்துறையின் முக்கிய சாலைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட கிழக்குறிச்சி பஞ்சாயத்தில் உள்ள ஃபேன்சி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்களிப்புடன் ஃபேன்சி நகர் பொதுமக்கள் நலச்சங்கம் சார்பில் 9 கேமராக்கள் பொருத்தி உள்ளனர். இந்த கண்காணிப்பு கேமரா துவக்க நிகழ்ச்சி கிழக்குறிச்சி பஞ்சாயத்து தலைவர் ஜோஸ்பின், துணைத்தலைவர் சுதா பிரியா தலைமையில் 11வது வார்டு உறுப்பினர் குமார் முன்னிலையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திருவெரும்பூர் காவல்துறை ஆய்வாளர் ஞானவேல் கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமராவை துவக்கி வைத்தார். இதை தொடர்ந்து பேசிய அவர், திருவெரும்பூர், பாலாஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதால் திருட்டுச் சம்பவங்கள் மற்றும் தங்கச்சங்கிலி பறிப்பு சம்பவம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் திருடர்களை எளிதாக பிடிக்க உதவியாக உள்ளது. நடைபெற்ற பல்வேறு திருட்டில் ஈடுபட்டவர்கள் சுமார் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று இப்பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. இந்த கண்காணிப்பு கேமராவை கண்காணிக்கும் வகையில் ஒரு காவலர் மற்றும் ஒரு உதவி ஆய்வாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருச்சி அருகே குட்டையில் தேங்கியிருந்த நீரில் மூழ்கி 3 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் சிறுகனூர் ஊராட்சியில் உள்ள பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த முகமது இலியாஸ், சுகானா இந்த தம்பதியினருக்கு 2 பெண் குழந்தைகள் மற்றும் 1 ஆண் குழந்தை என 3 பேர் உள்ளனர். இவர்கள் இருவரும் வெளிநாட்டில் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் குழந்தைகளின் பாட்டி தௌலத் ஆடு மேய்க்க காட்டாறு பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது பள்ளி விடுமுறையின் காரணமாக குழந்தைகளும் பாட்டியுடன் சென்றுள்ளனர். கடந்த வாரம் பெய்த கனமழையால் காட்டாற்றின் குட்டையில் மழைநீர் தேங்கியுள்ளது. அப்போது முகமது இலியாஸ், குழந்தைகள் ஹஷீரா பானு, முகமது ஆசிக் மற்றும் இவரது உறவினர் ஆதன் ஷா, மகள் ரிஜிவானா மற்றும் பாட்டி தௌலத் ஆகியோர் குளிக்கச் சென்றுள்ளனர். எதிர்பாராத விதமாக குட்டையின் மையப்பகுதிக்கு சென்ற குழந்தைகள் திருட்டுத்தனமாக அதிக அளவில் மணல் அள்ளி இருந்த பள்ளத்தில் சிக்கி 3 குழந்தைகளும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிறுகனூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளி விடுமுறை பொழுதை கழிக்கச் சென்ற குழந்தைகள் தண்ணீரில் மூழ்கி இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆடு மேய்க்கணும் கூட்டி வந்து பிள்ளைங்க ஆடு மேய்ச்சிரு, பாட்டி ஆடு மேய்ச்சிருக்காங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணியை பார்த்தோன்னே அது தண்ணி இருக்குது விளாட்லன்னு சொல்லி ஒரு பொண்ணு போய் விளாட போயிருக்கு. உள்ள பிறகு இன்னொரு பொண்ணும் போனோன்னு, பெரிய பொண்ணு போனோன்னு சின்ன பொண்ணும் போயிருக்காங்க. அதில் விளாண்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் விளாண்டுட்டு இருக்கல, சரி குளிக்கலாம்னு சொல்லி குளிச்சிருக்காங்க. குளிக்கலாம் அந்த சின்ன பையன், நானும் குளிக்க வரேன்னு ரெண்டு பேரும் குளிக்கல. அந்த சின்ன பையன் முழுகிருப்பானாட்டுக்கு, சின்ன பையன் போனோன்னே அந்த பெரிய பொண்ணு போய் தூக்க போகிறேன்னு போயிருப்பாங்களாட்டுக்கு. தூக்க போனோன்னே அந்த இடத்துல கொஞ்சம் ஆளுங்கிறது பெரிய பொண்ணுக்கு தெரியல. அந்த பெரிய பொண்ணு முழுவிட்டாங்க. அந்த பெரிய பொண்ணு முழுவதுனால இந்த இன்னொரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுறது, ஐயோ அக்கா பேர் வச்சுட்டு அவங்களும் போயிருக்காங்க. அவங்களும் முழுவதும் எனக்கு பாட்டி இருந்திருக்காங்க. பாட்டியால் இறங்கி போல அந்த மண்ணில் நடக்க முடியல. அவங்க கோக்கோன்னு கத்துறப்ப அந்த பிள்ளைங்க 2-3 பேர்த்தாலையும் காப்பாற்ற முடியும். பாட்டி ஒவ்வொருத்தராக பெரிய பொண்ணை இழுக்கிறப்ப முடிவோட போட்டு இழுத்துருக்காங்க.
இழுத்து அந்த பாட்டி மேலே கொண்டு வரப்போ அந்த சின்ன பொண்ணு இப்போ சின்ன பையனை இழுத்துட்டாங்க. அந்த சின்ன பையனை இழுக்கிற இன்னொரு பொண்ணு வந்து எப்படி இழுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு இந்த பொண்ணை போட்டு மேலே வரதுல அந்த பொண்ணு முழுவதும் அந்த பாட்டி காலில் இருந்து அந்த பொண்ணு எடுத்து வந்து மேலே போட்டு போகிறதுனால அந்த பாட்டியே மேலே எடுத்து வந்து மேலே போட்டு அந்த பொண்ணு மூணு பேர்த்தையும் மேலே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சத்தம் போடுறப்போ இங்கே பக்கத்தில் ஆடு மேய்ச்சவங்க வந்து ஊரில் வந்து சொன்னாங்க. ஊரில் வந்து சொன்னோடனே அங்கேருந்து ஊர்லேருந்து எல்லாம் பொதுமக்கள்லாம் வந்து பார்க்குறப்ப எல்லாம் பிள்ளைங்கள்லாம் மூக்கில் நுரமெல்லாம் வந்துடுறது இதெல்லாம் அமுக்கி விட்டு ஃபஸ்ட் எடுத்து ஏற்றி எல்லாம் அமுக்கி விட்டு பார்த்தப்ப பிள்ளைங்களை ஒரு பிள்ளைங்களும் காப்பாற்ற முடியல. அவங்க பாட்டி சத்தம் போட்டதுனால ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களை காப்பாற்ற முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு பண்ணி பார்த்தோம் முடியலங்க. அதுக்கப்புறம் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி காவல்துறை நிர்வாகம்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க. தென் தமிழகத்திலேயே அனைத்து வசதிகளையும் கொண்ட மருத்துவமனையாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திகழ்ந்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் புகழாரம் சூட்டியுள்ளார். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் அமைச்சர்கள் வி எம் ராஜலட்சுமி, கடம்பூர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் ஷில்பா மற்றும் மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களுடன் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கொரோனா சிகிச்சைக்காக 1100 படுக்கைகளுடன் ஆக்சிஜன் வசதி பொருத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படும் கர்ப்பிணிகள் உள்ளிட்ட நோயாளிகள் அனைவருக்குமே திருநெல்வேலியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுபோல மாநிலம் முழுவதிலும் உள்ள அரசு மருத்துவமனைகள் அனைத்திலும் கொரோனாவுக்கென உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு நோயாளிகள் குணப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த வகையில் தமிழ்நாட்டில் மொத்தம் 100,000+ அதிகமான கொரோனா நோயாளிகள் குணமடைந்து பூரண நலமுடன் வீடு திரும்பியிருக்கிறார்கள். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, யோகா ஆகியவற்றுடன் இணைந்த சிகிச்சையே கொரோனா நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இது தவிர மேலை நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட விலை உயர்ந்த உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தியும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களை தமிழக அரசு காப்பாற்றி வருகிறது. அவ்வப்போது வெளிவரும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையினை பார்த்துவிட்டு மக்கள் பதற்றமோ பயமோ பீதியோ அடைய வேண்டாம். அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும். ஏனெனில் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற 210+ மேற்பட்ட உலக நாடுகள், அதிலும் குறிப்பாக வளர்ந்த நாடுகள் கூட படுக்கை வசதி அளிக்க முடியாமல் திணறி வருகிற மோசமான சூழலில் தமிழகத்தில் மட்டும்தான் திட்டமிடப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளுடன் தரமான சிகிச்சையானது கொரோனாவுக்கு அளிக்கப்படுகிறது என்றும் பெருமிதத்துடன் அமைச்சர் கூறினார். ஆக்சிஜன் பைப் லைன் ஆல்மோஸ்ட் 1100 படுக்கைக்குமே 1000 ஆக்சிஜன் பைப் லைன் செக்ஷன் வந்து இங்கே வந்து பொதுப்பணித்துறை மூலமாக பிரமாதமாக இன்ஸ்டியூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு டெர்ஷரிக்கலாக மாடரேட் அண்ட் சிவியர் பேஷண்ட்டை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு உயர்நிலை மருத்துவ கோவிட் மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்றத நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து நான் உடல்துறையில் தெரிவிச்சுக்கிறேன், பொதுமக்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு நம்பரை பார்த்து அந்த எண்ணிக்கையை பார்த்து தயவுசெய்து பதட்டம் பயம் பீதி வேண்டாம். ஏன்னா உங்களை காப்பாற்றுவதற்கு அரசு இருக்கிறது. இன்றைக்கு வந்து உயிர் காக்கக்கூடிய விலை உயர்ந்த பல மருந்துகள் இப்போ மருத்துவர்கள்லாம் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. டோசிலி சும்மா, அதே போல் வந்து எனாக்சோரியம், அதே போல் இன்ஜெக்ஷன், ரெம்டெசிவிர், இவையெல்லாம் வந்து இன்றைக்கு உயர்ந்தத உயிர் காக்கக்கூடிய மருந்துகளை வந்து இன்றைக்கு வந்து நம்ம வந்து தெரிவிச்சிருக்கின்றோம், மேலை நாடுகளுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதனால் பயம் பதட்டம் பீதி வேண்டாம். அதே நேரத்தில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இன்று மீண்டும் நான் முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்துவது பீப்புள் பார்ட்டிசிபேஷன் பப்ளிக் கோஆபரேஷன். ஸோ பொதுமக்களுடைய அந்த ஒத்துழைப்பு, இவரை போன்ற ஊடகத்துறை நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, விழிப்புணர்வு, இவையெல்லாம் நம்ம நிச்சயமாக வந்து அதெல்லாம் நம்ம சேர்றப்ப நம்ம வந்து இந்த நோய் தொற்றுன்னு அந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கு. 210 நாடுகளுக்கு மேலே உலகத்தையே அச்சுறுத்தி வளர்ந்த நாடுகள் கூட படுக்கை வசதிகளை அளிக்க முடியாமல் திணறக்கூடிய நிலையில் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எஃபெக்டிவாக பண்ணிக்கிறோம்னு சொல்ல போனால் இன்றைக்கு கிராமப்புற மருத்துவமனை, அதாவது டெட்டிபெட்டட் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் 385 ஒன்றியங்களையும் 30 படுக்கை கொண்ட கிராமப்புற மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு ஆக்சிஜன் லைன் கொடுத்துருவோம் 75 கோடி ரூபாய். அதுக்கு பின்னாடி ஆக்சிஜன் டேங்கர் கொடுக்கணும் 75 கோடி. திரவ நிலை ஆக்சிஜன், அதாவது திரவ நிலை ஆக்சிஜன் இன்றைக்கு வந்து ஒரு 4,000 லிட்டர், 10,000 லிட்டர் அப்படி டேங்கர் நம்ம இன்சுலேஷன் பண்ணுறோம். 1 லிட்டர் திரவ நிலை ஆக்சிஜன் வந்து 835 லிட்டர் கேஸ் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் வருது. 60 லிட்டர் ஆக்சிஜன் வந்து இன்றைக்கி தேவைப்படக்கூடிய நிலை வந்து 60 லிட்டர் ஆக்சிஜன் தேவை. ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் நேஷனல் சேனலான்ற ஒரு புதிய அந்த கருவி 76 கோடி வாங்குவதற்கு முதலமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. திருநெல்வேலியில் அந்த கருவியெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆவடி அருகே கோழி வளர்ப்பதில் இரு வீட்டார் இடையே ஏற்பட்ட மோதலில் சசிகுமார் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் மாவடி அடுத்த ஆரிக்கப்பேடு பகுதியில் சசிகுமார் என்பவர் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவரது வீட்டின் அருகில் வசிக்கும் அன்பழகன் என்பவரது வீட்டில் வளர்த்த கோழி தொந்தரவாக உள்ளதாக சசிகுமார் அன்பழகன் இருவர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சசிகுமார் சிறு கல்லால் கோழியை அடித்துள்ளார். இதை அறிந்து வந்த அன்பழகன் சசிகுமாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மயங்கி விழுந்த சசிகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த ஆவடி காவல்துறையினர் அன்பழகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு கோழி வளர்ப்பு தகராறில் சசிகுமார் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அப்பகுதி மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப அசிங்கமாக தகாத வார்த்தைலாம் அவங்க பேசுனாங்க. அதனால ஏங்க இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறீங்க, நீங்கள் வெளியில் வாங்க, வெளியில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி கேட்டது தாங்க. நானே நான் தாங்க முன்னாடி போனேன், என் வீட்டுக்கு பின்னாடி தாங்க வந்தார். அதனால் வந்த உடனே டீச்சர் நீங்கள் வாய முடிட்டு உள்ளே போங்கன்னார். என் வீட்டுக்காரர் பின்னாடி வந்து என் பொண்டாட்டியை நீங்கள் எங்கே உள்ளே போடுறீங்க, முதல்ல உங்கள் வைஃபை உள்ளே போக சொன்னார். நான் சொல்கிறேங்கன்னு தான் அந்தாலும் சொன்னான். இவரும் என்னை கூப்பிட்டாரு. போன மனுஷன் திருப்பி பிடிச்சி ஷர்ட்டை பிடிச்சி இழுத்தார். இழுத்து ரெண்டு பேருமே கீழே விழுந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் அந்த அழகு மீனாம்பால் அவங்க அம்மா வந்து என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அடிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க பெரிய பையன் நிஷோத்துன்றவன் என்னை எட்டி உதச்சிட்டான். எட்டி உதச்சிட்டான். நான் இப்படி திரும்புறதுக்குள்ள அந்த பொம்பளை என் கையை பிடிச்சி கடிச்சிட்டான். எனக்கு ஒரே ரத்த காயம் மயக்கமாக போச்சு. அப்புறம் நான் திரும்பி பார்த்தேன், வீட்டுக்காக பேச்சு முடிச்சுருந்தேன். இந்த ஆள் உருண்டு பிறண்டு அவர் நெஞ்சு மேலே காலில் உதைக்க தொண்டையில் காலில் உதச்சிட்டான். படுகா விசா வச்சுட்டான். அந்த இடத்துலையும் மூச்சு பேச்சு கிடையாது. என் வீட்டுக்கார் அவங்க குடும்பமே சேர்ந்து எப்பட்டுன்னு காவு வாங்கிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, இந்த பிரச்சனை தான். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.